கரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக ஆறாம் தேதி காலை முதல் இருபதாம் தேதி காலை நான்கு மணி வரை புதிய கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி அனைத்து அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் மட்டுமே இயங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில்கள் பேருந்துகள் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் ஐம்பது சதவிகித இருக்கைகளில் மட்டுமே அமர்ந்து செல்ல பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது வணிக வளாகங்கள் இயங்குவதற்கான தடை தொடர்ந்து நீடிக்கும் அதே நேரத்தில் வணிக வளாகங்களில் மளிகை மற்றும் காய்கறி கடைகள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தனியாக செயல்படுகின்ற மளிகை மற்றும் காய்கறி விற்பனை செய்யும் குளிர்சாதன வசதியின்றி மதியம் பன்னிரண்டு மணி வரை இயங்கலாம் மளிகை மற்றும் பலசரக்கு கடைகள் தவிர இதர கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்படுகிறது மருந்தகம் பால் விநியோகம் போன்ற அத்தியாவசிய பணிகள் மட்டும் வழக்கம்போல் இயங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேநீர் கடைகள் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் அமர்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை விடுதி அறைகளில் உணவு வழங்கலாம் உணவுக்கூடங்களில் அமர்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை உள் அரங்கங்கள் மற்றும் திறந்த வெளியில் நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்படுகிறது அரசியல் விளையாட்டு பொழுதுபோக்கு கல்வி கலாச்சார நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது திரையரங்குகள் இருபதாம் தேதி வரை செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரக பகுதிகளிலும் அழகு நிலையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இறப்பு நிகழ்ச்சிகளில் இருபது பேருக்கு மட்டுமே அனுமதி உண்டு மீன் மற்றும் இறைச்சி கடைகள் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே இயங்கலாம் வார இறுதி நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடைகள் திறக்க தடை நீடிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இரவு நேரங்களில் செயல்படலாம் என்றும் அந்நிறுவனங்களின் அனுமதி கடிதங்களுடன் இரவு நேரத்தில் பயணிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது